யோவான் எழுதின சுவிசேஷம் 19:38-42 வரை வாசிக்கலாம். யோவான் 19:38-42 வரை. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவின் இடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளாயிருந்தபடினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த இடத்திலே மெயினாக யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுடைய காரியத்தை குறித்து பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவர் இறந்த பிறகு அவன் எப்படி அடக்கம் பண்ணுகிற ஒரு காரியத்திலே மெயினாக அந்த அரிமத்தியா உரானுடைய உரானாகிய யோசேப்பு அங்கே ஒரு பங்கு வகித்தான் என்று பார்க்குறோம். இங்கே அரிமத்தியா என்கிற ஊர் பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய ஊர் இருந்த அந்த இடம் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்தை சேர்ந்த இவன் எருசலேமிலே இருக்கிறான். இங்கே இந்த ஆச்சரியமாக இருந்த 4 சுவிசேஷங்களிலும் இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு மார்க் லூக்கா யோவான் 4 சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 சுவிசேஷத்திலுமே இந்த யோசேப்பை குறித்து ஆவியானவர் பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்குறோம். அது ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பு இயேசுவுக்கு அந்தரங்க சீஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவன் உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 23:50 அவன் உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மார்க்கிலே பார்க்கும் பொழுது கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவனை குறித்து எத்தனை காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அருமையா அந்த பிள்ளை, இன்றைக்கு நான் இந்த பகுதியிலிருந்து என்ன தியானிக்க விரும்புகிறேன் என்றால், வரலாற்றிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு நேரத்திலே நாம் பிறக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலே வைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு பொசிஷன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் ஓடுவதற்கு ஒரு பாதை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும், ரட்சிக்கப்பட்டவர்களோ படவில்லையோ, அவர்கள் ஒரு தாயின் கற்பத்திலே பிதாவாகி தேவன் அவர்களை அனுப்பும் பொழுது, அவர் ரட்சிக்கப்படாத ஒரு தாய் தகப்பனுக்கு அனுப்பப்பட்டாலும் அந்த மனிதனுக்கும் ஒரு பர்பஸ் புக் இருக்கிறது. அவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன, அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஆண்டோட சித்தம். அவர் நன்மையான ஒரு நன்மை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். தீயோருக்கும் நல்லோருக்கும் சூரிய வெளிச்சத்தை தருகிறார். மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் தான் ஒரு தாயினுடைய கற்பத்திலே ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். உலகத்திலே அது எளிதாக அது பிறக்கிறதுனாலே நிறைய பேர் நினைக்கிறார்கள் அது என்ன இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லாதபடி எவ்வளோவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு குழந்தை, ஒரே ஒரு குழந்தை உருவாகுவதற்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தான் அதை செய்ய முடியும். ஒவ்வொரு குழந்தை, ஒவ்வொரு தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாக்குகிறார். அதற்கு ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அங்கே ஒரு நோக்கம் பர்பஸ் புக் அங்கே எழுதப்படுகிறது. ஆனால் எல்லாரும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில்லை. மெயினாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு மனிதனைக்கும் எந்த இடத்துல பிறக்க வேண்டும், எந்த நாட்டிலே பிறக்க வேண்டும், எந்த நேரத்தில் வாழ வேண்டும், அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆனால்
அதுபோல் இங்கே பாருங்களேன், இங்கே யோசேப்பு குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அவர் 30 வருஷம் யோசேப்பு மரியாளுடைய வீட்டிலே அவர் வளர்ந்தார். 30 வருஷத்திற்கு பிறகுதான் 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறார். அந்த 3.5 வருஷம் ஊழிய ஆரம்பத்திலேயே அவர் ஞானஸ்நானம் பெற்று உடனடியாகவே அவருக்கு சீஷர்கள் வந்து சேருகிறார்கள். அந்திரேயா, பிலிப்பு, பேதுரு இவர்களெல்லாம் முதலாக சேருகிறார்கள். யோவான் இவர்களெல்லாம் முதலாக சேருகிறார்கள். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே இவர்கள் முந்தினவர்களாக அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். 3.5 வருஷம் ஆண்டவரோடு இருந்து எல்லாம் செய்கிறார்கள். வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் 12 அப்போஸ்தலர் யார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து போகிற இடங்களெல்லாம் போகிறார்கள். ஆனால் இங்கே இந்த யோசேப்பு, அரிமத்திய ஊரான யோசேப்பு குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, இவன் அந்த அவருடைய கடைசி நேரத்திலே வருகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் தொடக்கம் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய முக்கிய நோக்கமான பலியான ஒரு ஆட்டுக்குட்டியாக மனிதருடைய பாவங்களுக்காக பலியாக வேண்டி அவர் தன்னுடைய ஊழியத்தை முடித்து ஜீவனை விட்ட பிறகு, தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரிய காலகட்டத்திலே அந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக அவன் இருக்கிறான். அரிமத்தியா ஊரான யோசேப்பு. அவன் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே யூதர்களுக்கு பயந்ததினால அவன் அந்த வெளிப்படையான ஒரு சீஷனாக இல்லாமல் இருந்தான். அந்தரங்க சீஷனாக இருந்தான். நிக்கோதேமு கூட ராத்திரி நேரத்தில் அந்தரங்கமாய் போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறான் பாருங்கள். அவனும் கூட அந்த இடத்துல வருகிறான். ஒரு கிட்டத்தட்ட 50 கிலோ நல்ல ஸ்பைசஸ், நல்ல வெளியேறப்பெற்ற கந்த வர்க்கங்களை அதனை எடுத்துக்கொண்டு வந்து அவனும் அந்த யோசேப்போடு சேர்ந்து இந்த இடத்துல ஆண்டவரை அடக்கம் பண்ணுகிற காரியத்திலே அவர்கள் ரெண்டு பேருமே அங்கே பங்கு வகிக்கிறதை பார்க்குறோம். சில நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், நாம் ஒவ்வொரு வேறு வேறு விதமான அழைப்புகள், வேறு வேறு விதமான பதவிகளில் இருக்கிறவர்கள், பொசிஷனில் இருக்கிறவர்கள், வேறு வேறு பின்னணியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, வேறு மற்ற பின்னணியில் இருக்கிற மற்ற தேவனுடைய பிள்ளைகள் சில நேரம் அற்பமாக நினைக்கிறார்கள். அதெல்லாம் என்ன, இப்படி இருக்கிறார்களே, இப்படி பயந்து கொண்டு இருக்கிறார்கள், இப்படி ஆண்டவரை குறித்து வெளிப்படையாக இதை சொல்லுவதில்லை என்று சொல்லி நினைக்கிறார்கள். இங்கே இவன் அவரோட அந்தரங்க சீஷனாக தான் இருந்தான். இவன் நிக்கோதேமு கூட இடையிடையே லேசாக சொல்கிறானே தவிர வெளியரங்கமான ஒரு சீஷனாக 3.5 வருஷம் ஆண்டவரை பின்பற்றின ஒரு சீஷனாக இருந்தான் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய பங்கை அவர்கள் அங்கே பெர்ஃபெக்டாக செய்து முடிக்கிறதை நாம் எவ்வளோ அருமையாக பார்க்குறோம் பாருங்கள். அவரவருக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பாதை இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது, அதிலே நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். முந்தினவரெல்லாம் பிந்தினவராய், பிந்தினவர் முந்தினவராய் இருப்பார்கள் ஆண்டவர் சொன்னார். இங்கே முந்தினவர்களாய் சேர்ந்த சீஷர்கள் யாருமே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இறந்த உடனே அங்கே நிற்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பகிரங்கமாக ஆண்டவர் பின்பற்றி வந்தபடினாலே அவர்கள் கைது செய்யப்பட, கொலை செய்யப்பட சான்ஸ் இருந்தது. அவர்கள் பயந்து அவர்கள் வீட்டை பூட்டி கொண்டு அந்த சீஷர்கள் உள்ளே இருந்தார்கள். வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்ட அறையிலே இங்கே இயேசு கிறிஸ்து உயிர் போய் அங்கே தொங்கி கொண்டிருக்கிறார். 6 மணி ஆகிறதுக்குள்ளாக 3 மணி வேளையிலே அவர் ஜீவனை விட்டார். அந்த நேரத்தில் 3 மணி மத்தியானத்திலும் 6 மணி சாயங்காலத்துக்குள்ளாக அடுத்த நாள் பெரிய பஸ்காவுடைய ஆயத்த நாளாக இருந்தபடினாலே அவர்கள் ஒன்றும் வேலை செய்யக்கூடாது. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளாக அடக்கம் பண்ண வேண்டும். ஆகையால் அவசரமாக இந்த அரிமத்திய ஊரான யோசேப்புடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார். அவன் எல்லாம் கைவிடப்பட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். ஒருவரும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய சரீரம் அங்கே தொங்கி கொண்டிருக்கிறது. அது யாருமே எல்லாருமே அழுது கொண்டு போய்விட்டார். ஆனால் இந்த இடத்திலே இவன் பிலாத்துவை அறிந்திருந்தபடினாலே கனமுறிந்தவராக இருந்தபடி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தான். ஐஸ்வர்யவானாக இருந்தபடினால்தான் அவன் அந்த கல்வாரி மலையிலேயே அங்கே ஒரு தோட்டம் இருந்து அந்த தோட்டத்திலே ஒரு கல்லறை, தன்னுடைய சொந்த கல்லறைன்னு சொல்லி அந்த இடத்துல மத்தியிலே பார்க்குறோம். அவருடைய ஓன் கல்லறையிலே அவனை அந்த ஆண்டவரை வைப்பதற்கு அந்த கல்லறையெல்லாம் கூட அவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அதை செலவு பண்ணி கையா வெட்டப்பட்ட கல்லறை, அதுக்கு அதிகமான ஒரு காஸ்ட்லியாக இருக்குமா இருக்கும். ஆகையால் தான் ஏசாயா 53:9 சொல்லும் பொழுது அவர் மரிக்கும் போது அடக்கமணம் போடும்போது அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார் என்று பார்க்குறோம்.
ஐஸ்வர்யவானாகி அரிமத்தியாவூரான் நாய யோசேப்பு தனக்கு வெட்டியிருந்த நல்ல ஒரு இடமாத்தில் உள்ள கல்லறையிலே அவன் அதை ஆண்டவர் வைக்கிறான். இதெல்லாம் அவன் பிலாத்தினிடத்தில் போய் துணிந்து போய் கேட்கிறான். மற்ற யாருமே பேதுரும் போக முடியாது, யாரும் போக முடியாது, ஆனால் அவன் போக முடியும். ஆகையால் தான் நாம் இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களிலே நாம் நம்முடைய ஓட்டத்திலே நாம் சந்தோஷமாக ஓட வேண்டும். மற்றோடு நாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அருமையான இரண்டு பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவர் ஒவ்வொரு பெர்ஃபெக்ட் பிளேஸில் வைத்திருப்பார். ஒரு சரீரத்திலே அநேக அவயவங்கள், ஆனால் ஒரே சரீரம், சரீரம் ஒன்று அநேக அவயவங்கள், எல்லா அவயவங்களையும் ஆண்டவர் தனக்கு பிரியமானபடி அந்தந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபையிலே வைக்கப்பட்டிரு சபை என்பது அப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததிலிருந்து, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டதிலிருந்து சபை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது இருந்து 2000 வருஷத்துக்கு மேலாக ஆகிவிட்டது. இதுவரை எத்தனை சபையிலே ஆண்டவர் அங்கங்களாக தன்னுடைய பிள்ளைகளை வேறு வேறு இடத்திலே வைத்து, வேறு வேறு வரலாற்று, வேறு வேறு சமயத்திலே வைத்து, வேறு வேறு பொசிஷனிலே வைத்து, வேறு வேறு சூழ்நிலையிலே அவர்களை வைத்து, அவர் எப்படியாக தன்னுடைய சபையை இதுவரை கட்டி காத்து வருகிறார். சபை இன்று வரை நிலைத்திருக்கிறது. சபைக்கு வந்திருக்கிற விரோதங்களுக்கு அளவே கிடையாது. கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசங்கள், எத்தனை கள்ள உபதேசம். மிடில் ஈஸ்ட் சமயங்களெல்லாம் மெடிவேல் சமயங்கள் என்று சொல்வார்கள், கொஞ்சம் இருண்ட காலம் என்று சொல்வார். அப்பொழுதெல்லாம் சபையிலே சரியான உபதேசத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாதபடி யாராவது ஒரு களவு செய்து விட்டார்கள் என்றாலும் ஒரு விசுவாசி அவருடைய கையை தரித்து விடுவார்கள். யோசித்து பாருங்கள், அந்த காலத்தில் அவ்வளோதான் அறிவீனம். கை ஒரு ஒரு கையை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போக வேண்டும். கண்ணால் ஏதாவது பாவம் செய்தால் கண்ணை தோண்டி எடுத்து விடுவார்கள். இப்படி ஒரு காலமெல்லாம் சபையில் இருந்திருக்கிறது. அந்த காலத்திலும் விசுவாசிகள் இருந்திருக்கிறார்கள். சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து எத்தனை விசுவாசிகள் இருந்திருப்பார்கள், எத்தனை பேர் இந்த வேதத்தை எழுதினவர்கள், அதை தற்பாதுகாப்பு பண்ணினவர்கள், நல்ல உபதேசத்தை போதித்து ஒரு பல நேரங்களிலே சபையிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டே இருந்து இதுவரை அவருடைய இதுவரை 2023 நாம் இருக்கிறோம். இதுவரை அவருடைய நோக்கத்தை சபையின் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றி வருகிறார். அது ஆண்டவர் வேறு வேறு இடங்களில் வைத்திருக்கிறவர்கள் அவரவருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஸ்மூதாக ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ரிலே ரேஸ்ன்னு சொல்வார்கள். ரிலே ரேஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு கம்பை ஒரு ஆள் முதலாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ஆள் தொடங்க வேண்டும். அது ஒரு கொஞ்சம் தூரம் வரை ஓட வேண்டும். அந்த கம்பை எடுத்துக்கொண்டு அந்த கம்பை அந்த கொஞ்சம் தூரம் கழித்து அவங்க அவர்களுடைய டீம்லே இன்னொரு ஆள் நிற்பார்கள், அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும். விரைவாக இவர் ஸ்பீடாக ஓடி அந்த கம்பை கீழே போடாதபடி கையில் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது ஆள் ஸ்பீடாக ஓடி மூன்றாவது ஆள் கையில் கொடுக்க வேண்டும். அவர்கள் எல்லாருக்கும் அந்த பர்டிகுலர் டைம், அந்த இடம், டிஸ்டன்ஸ், ஒரு நோக்கம், அந்த நேரத்திலே அவர்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடி அந்த கம்பை கீழே போடாமல் எவ்வளோ நன்றாக செய்கிறார்களோ அதற்கேற்றபடி அடுத்த ஆள் ஓடுவார். இப்படி ஓடி ஓடி கடைசியிலே வெற்றி, கடைசியிலே முடிக்கிற ஒரு கடைசியில் ஆள் அங்கே அந்த லைனை தாண்டி ஓடி அந்த இடத்துல வெற்றி என்று சொல்லி சொல்வார். கிறிஸ்தவ வாழ்க்கையும் இப்படி தான், சரித்திரத்தில் இப்படி தான் இருக்கிறது. இங்கே அந்தரங்கமாக இருந்த அந்த அரிமத்தியாவரான யோசேப்பு இப்பொழுது வெளியரங்கமாக வர வேண்டியதாக இருக்கிறது. அவன் சனகரின் சங்கத்திலே மெயினான ஒரு ஆளாக இருந்தாலும் அவன் அந்த இடத்துல ஓட்டு போடவில்லை. இங்கே போட்டிருக்கிறது யூதருடைய துர்ச்செயல்களுக்கு அவன் சம்மதியாதவனாக இருந்தான். அங்கே இயேசு கிறிஸ்து குறித்து விரோதமாக உள்ள ஓட்டெடுப்பு நடந்திருக்கலாம். அந்த இடத்துல அவன் ஓட்டு போடவில்லை, ஓட்டு போடவில்லை, அவன் அந்த ஓட்டு போடாமல் இருந்து விட்டான். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் அந்த இயேசு கிறிஸ்து சரீரத்தை எடுத்து இறக்கி நல்ல சுற்றி, நல்ல ஒழுங்குமுறையாக அதை சுற்றி கந்தவிரக்கங்களை வைத்து நல்ல சுற்றி அதை நல்ல மரியாதையாக ஒரு அந்த சரீரம் எப்படி சிதைந்திருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். பயங்கரமாக சிதைந்திருந்திருக்கும், பல கொடூரமான மரணம். அவர் அந்த கேடு அடைந்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு மனிதனுக்குரிய முகரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் அவர் சுமந்தார். சிலுவையிலே பாவத்தின் கொடுமையை சுமந்தார், எல்லா பாவத்தையும் சுமந்தார். அவருடைய சரீரம் அப்படியே சிதைக்கப்பட்டது, எலும்புகள் முறிக்கப்படவில்லை, ஆனால் சரீரம் பயங்கரமாக சிதைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்திருக்கும்.
ஆனாலும் இந்த கடைசியிலே அவருடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே கடைசி இறந்த பிறகு என்ன அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் இருந்தது அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரிமத்தியாவரான யோசேப்பு நிக்கோதேமு இவர்கள் அங்கே ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டார்கள் அதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் ஒருவேளை கல்லறை அந்த கல்லறை வேறு வேறு இடத்துல கூட வெட்டி வைத்திருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய நடத்தலின்படி அவன் அந்த கல்வாரி மலை கொல்கதா மலையிலே உள்ள ஒரு தோட்டத்திலே தனக்கு ஒரு கல்லறை பூமியை வாங்கியிருப்பான் அல்லது அதுக்கு வெட்டி வைத்திருப்பான் எல்லாம் ஆண்டவர் நடத்துகிறபடி அவர்கள் அவரவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் பெர்ஃபெக்டாக நடந்து முடிந்ததை பார்க்கிறோம் இங்கே உயிர்த்தெழுந்த சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் உயிர்த்தெழுந்த போது அந்த ஆண்டவரை சுற்றியிருந்த அந்த துணி ஷ்ரோட் ஆஃப் தூரின்னு சொல்வார்கள் அதில் எத்தனை ரிசர்ச் பேப்பர் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அதில் என்ன அப்படியே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நேரத்திலே பிதாவாகி தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கினபடினாலே பரிசுத்தாவுடைய வல்லமை அது அப்படி ஒரு சகோதரர் இப்படியாக சொன்னார் ஆண்டவர் உயிர்த்தெழ முன்பதாக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சரீரம் அப்படியே பொதிந்து வைக்கப்பட்டிருந்த அந்த சரீரம் அப்படியே கொஞ்சம் தூக்கப்பட்டு அங்கே பரிசுத்தாவுடைய வல்லமை அந்த சரீரத்தில் இறங்கி சூழ்ந்த உடனே அங்கே ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ரே எடுத்தது போல் அந்த வல்லமையின் ஒளி அப்படியே அந்த எக்ஸ்ரே எடுத்தது போல் எடுத்ததுனாலே ஆண்டவருடைய பின்பக்கம் முன்பக்கம் எல்லா இடத்துல உள்ள காயங்களுடைய தழும்புகள் அதனுடைய அடையாளங்கள் அது எல்லாம் அந்த துணியிலே ஃபோட்டோ காப்பி போல் அப்படியே பதிந்து விட்டது ஃபோட்டோவெல்லாம் கண்டுபிடித்தது எப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் அப்படி பதிந்திருக்கிறது அதை அதற்கு பிறகு பல வருஷங்கள் கழித்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த வஸ்திரத்தை மெல்லிய துப்பட்டியை பல காரியங்களும் கண்டுபிடித்தார்கள் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சரித்திரத்தில் இந்த காரியங்களெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அரிமத்தி அவரானுக்கு தெரியாது அவர்கள் உயிரிழப்போடு எழும்புவார்ன்னு தெரியாது சரி ஆண்டவருக்கு நாம் ஒரு கணம் கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் அதை செய்தார் ஆனால் தங்களுடைய பங்கை நிறைவேற்றினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அவரவர் அவருடைய பங்கை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவரவருக்கு ஒரு சக்ஸஸ் என்றால் என்ன வாழ்க்கையிலே சக்ஸஸ் என்று சொல்வது நாம் நம்முடைய பங்கை ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை நிறைவேற்றி முடிப்பது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சக்ஸஸாக இருக்கிறது மற்றவர்களை கம்பேர் பண்ண வேண்டாம் அவர்கள் அப்படிலாம் பெரிதாக செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் வரலாற்றிலே இந்த கடைசி நாட்களில் என்ன வேலை வைத்திருக்கிறாரோ அது நீங்கள் உண்மை உத்தமமாக நீங்கள் செய்து முடியுங்கள் அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆண்டவர் சொல்லுவார் நல்லது உத்தம உண்மையுமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன் வா உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆண்டவர் சொல்லுவார் இன்றைக்கு நேற்று விமன்ஸ் டே உமன்ஸ் டேலே மெயினாக சொல்லி ஈக்குவிட்டின்னு சொல்லும் பொழுது திறமையில்லாத பெண்களையும் திறமையுள்ள பெண்களை போல அந்த இடத்துக்கு உயர்த்த வேண்டும் அவர்களுக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் இது உலகத்திலே எப்படி நினைக்கிறார்கள் அது செய்ய முடியாது எல்லாருக்கும் ஒரே விதமாக கிடைக்காது எல்லாருக்கும் ஒரே விதமான வேலை கிடைக்காது எல்லாருக்கும் ஒரே விதமான குடும்பங்கள் கிடைக்காது எல்லாத்துக்கும் ஒரே விதமான பாதை கிடைக்காது ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே பாருங்கள் ஆண்டவர் அதனால் உலகத்தில் பல அநியாயங்கள் நடக்கிறது மனிதன் குமுறுகிறான் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்கிறதுன்னு நினைக்கிறான் ஆனால் அப்படியல்ல தேவ பிள்ளைகளே அவரவருக்கு ஒரு பொசிஷன் இருக்கிறது இந்த உலகத்திலே ஒரு பர்பஸ் இருக்கிறது ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துல நாம் நிற்க வேண்டும் அந்த இடத்துல நாம் வேலை செய்ய வேண்டும் நம்மை சுற்றி இப்போ எனக்கு ஒரு நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்கும் நான் சில பர்டிகுலராக சில காய்கறி கடையை நான் இத்தனை வருஷங்களாக இருக்கிறேன் சூரத்திலே பர்டிகுலராக ஒரு ஒன்று ரெண்டு காய்கறி கடையில் தான் நான் வாங்குவேன் அந்த ஆளை நான் எத்தனை வருஷமாக அவர்கள் அந்த கடைக்கார அம்மாவுடன் எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது பழக்கடைக்காரர் துணி கடைக்காரர் இப்படி நான் என்னுடைய தெருவில் இருக்கிறவர்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவர்கள் என்னுடைய சொசைட்டியில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு குரூப் இருக்கும் அதை மற்றவர்கள் வந்து அதில் செய்ய முடியாது நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்கும் அந்த குரூப்பை
அதில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி செய்து முடிக்கணும், அதில் நம்முடைய ரோல் என்ன, அதை நாம் பார்த்து ஓட வேண்டுமே தவிர மற்றவர்களை கம்பேர் பண்ண வேண்டியதாக இல்லை. பரலோகத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வசனத்திலே நீங்கள் பாருங்கள் இவ்வளோ அருமையாக எழுதியப்பட்டிருக்கிறது. முந்தி வந்தவன் முதற்கண்டு பிந்தி வந்தவன் வரைக்கும் எல்லாருக்கும் நீ ஒரு பணம் கூலி கொடு என்று சொல்லி போட்டிருக்கிறது. அது ஒரு பார்த்தால் அநியாயம் போல் தெரிகிறது. ஆனால் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே அவரவர் என்னென்ன செய்தார்கள் அவ்வளவுதான். ஆண்டவர் அதை அவர்கள் டிக் போட்டு விடுகிறார், டிக் போட்டு விடுகிறார். அவர் கடைசி வந்தவர்கள் ஒரு மணி நேரம்தான் வேலை செய்தார்கள். முதல் வந்தவர்கள் பகலின் உஷ்ணத்தையும் வெயிலில் கஷ்டத்தையும் சகித்தார்கள். அவர்களுக்கும் ஒரு பணம் தான், இவர்களுக்கும் ஒரு பணம். அப்படி அநியாயம் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நியாயம் உள்ளதே சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன். அநியாயம் செய்ய மாட்டார் ஆண்டவர். ஆனால் அவரவர் செய்த அவரவருடைய அழைப்பு, அவருடைய பர்பஸ், அவரவருடைய ஓட்டத்தின் அந்த ட்ராக், அதில் நான் ஓடி முடிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். எல்லாருக்கும் அங்கே கிரீடம் சூட்டப்படும், எல்லாருக்கும் அங்கே சபாஷ் கிடைக்கும், எல்லாருக்கும் பிரதிபலன் கிடைக்கும். போட்டா போட்டி கிடையாது பரலோகத்தில். உலகத்தார் போல இப்போ திறமை இல்லாதவங்களுக்கும் எல்லாரும் ஒன்று போல இருக்க வேண்டும் பரலோகத்தில். ஆண்டவருடைய ஐடியா அப்படி கிடையாது. எல்லாரும் ஒன்று போல கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று போல எல்லாம் கிடைக்காது, எல்லாருக்கும் ஒரே வேலை கிடையாது, எல்லாரும் ஒரே கிருபைகள் பெற்றவர்கள் அல்ல. ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ கிருபைகள் அதற்கேற்றபடி கேட்பார். 5 தாலந்து 10 தாலந்து சம்பாதித்தான், 2 தாலந்து உள்ளவன் 4 தாலந்தையும் சம்பாதித்தான், 1 தாலந்தையும் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் அதை மண்ணில் போட்டு புதைத்து வைத்து ஒன்றையுமே கொடுக்கவில்லை. ஆண்டவர் இப்படி சொல்லவில்லை, நீ ஏன் 10 சம்பாதிக்கவில்லை, ஒன்றை வைத்து 10 சம்பாதிக்கவில்லை அல்லது 4 ஏன் சம்பாதிக்கவில்லை என்று கேட்கவில்லை. ஆண்டவர் நீ அதை சம்பாதி, ஒருவேளை நீ அதை யூஸே பண்ணாவிட்டாலும் பேங்கில் போட்டு வைத்திருக்கலாமே, வட்டியாவது எனக்கு கிடைத்திருக்குமே என்று சொல்கிறார். ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி செய்திருந்தான் என்றால் அவன் இந்த 1-2 ஆக்கியிருந்தான் என்றால் போதும், அதற்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருந்திருக்காது. அவரோட திறமைக்கு தகுதாக கொடுத்தான் என்று போட்டிருக்கிறது. திறமைகள் என்று சொல்லும்போது ஆண்டவர் வேறு வேறு கிருபைகள் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறார். ஆண்டவர் தெரியும் யார் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது, அதற்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆகையால் தான் எல்லாரையும் ஒரு பரமபிதாவாக இருக்கிறபடினாலே அவரவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளின்படி, அவரவருக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளின்படி, அவரவருக்கு கிடைத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சந்தர்ப்பங்கள், அவர்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்து ஒன்லி ஆண்டவர் மாத்திரம்தான் நீதியோடு நியாயந்திருக்க முடியும். இங்கே இந்த யோசேப்பும் நிக்கோதேமும் அவர்கள் என்ன டைமில் கரெக்டாக என்ன செய்ய வேண்டுமோ அதை கரெக்டாக இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய ஆட்கள் தான், ஆனாலும் பயப்படவில்லை. ஒரு சிலுவையிலே சபிக்கப்பட்டு ஒரு கிரிமினலாக தொங்கின ஒரு மரித்திருக்கிற ஒரு மனிதனுடைய சரீரத்தை எடுத்து அதனோடு தங்களை அடையாளப்படுத்தி கொள்வது எளிதான காரியமல்ல. பெரிய பொசிஷனில் இருக்கிறவர்கள், பெரிய பொசிஷனில் இருக்கிறவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் அறிந்திருந்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தார்கள், ஆண்டவருடைய சீஷர்களாக அவர்கள் அந்தரங்க சீஷர்களாக இருந்தார்கள். கரெக்டான நேரத்தில் வெளியரங்கமாக தங்களை அவர்கள் வெளியேறு படுத்துகிறார்கள். அங்கே எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நிக்கோதேமும் யோசேப்பும் தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி அங்கே எல்லாம் தைலமெல்லாம் போட்டு அடக்கம் பண்ணினார்கள் என்று சனகரியம் சங்கத்தில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நிக்கோதேமை பற்றியும் யோசேப்பை பற்றியும் வெளிப்படையான தெரிகிற நேரம் அந்த கடைசி நேரமாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய பங்கை அவர்கள் அந்த இடத்துல செய்து முடித்தார்கள். இதைத்தான் நாம் மறக்கக்கூடாது. நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்தந்த கொடுத்த நேரத்திலே அதை இது அந்த இடத்துல இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் இருக்க முடியும். ஆண்டவர் இந்த சின்ன ஒரு போர்ஷன் மூலமாக இந்த யோசேப்பு, அரிமத்திய ஊரான யோசேப்பு இந்த ஒரு இடத்துல வருகிறார் சுவிசேஷத்திலே கடைசி நேரத்திலே. ஆனாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அங்கே நிறைவேற்றி முடிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, நமக்கும் ஆண்டவர் அந்த கிருபை தருவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.